விரைவு செய்திகள். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆய்வுக் கூட்டம் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் குரங்கு அம்மை பாதிப்பு இதுவரை இல்லை எனவும், நோய் தொற்று பாதிப்பினை தடுக்கும் விதமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வ களத்தூர் கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் 110 ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா நடைபெற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற இத்திருவிழாவில் ஊர் மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலமும் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அல் நஜா 4 கூட்டுப் பயிற்சிக்காக ஓமன் ராணுவ குழு இந்தியா வந்தடைந்துள்ளது. இந்தியா ஓமன் ராணுவத்திற்கு இடையேயான 4வது கூட்டுப் பயிற்சி ராஜஸ்தானில் வரும் மாதம் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து அதில் கலந்து கொள்வதற்காக ஓமன் பாராசூட் படையிலிருந்து 60 பேர் இந்தியா வந்துள்ளனர். இதில் இரு நாட்டு வீரர்களுக்கும் தொழில்முறை தொடர்பு, பயங்கரவாத அச்சுறுத்தலை நீக்குதல், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கூட்டுப் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அளவை மேம்படுத்தும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கூட்டுப் பயிற்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கடும் மழை காரணமாக பல்தால் மற்றும் பஹல்கம் ஆகிய வழித்தடங்களில் அமர்நாத் யாத்திரையை தொடர்வதில் தடை ஏற்பட்டுள்ளது. பல்தால் வழித்தடத்தில் உள்ள சந்தன்வாடி, ஷேஷ்நாக் ஆகிய பகுதிகளிலும், பகல்கம் வழித்தடத்தில் உள்ள பஞ்சதாரணி ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் அவ்வழியே அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் சபுதாரா பகுதியில் பருவமழை திருவிழாவான மெக் மல்ஹார் பார்வ் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் வீதிகளில் பாரம்பரிய நடனம், இசைக்கலைகள் ஆகியவற்றை நிகழ்த்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் படகு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவா மாநிலம் பனாஜியில் ஆள்கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை கோவா காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஜஸ்பால் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், எந்த ஒரு மனிதனையும் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடுத்தக்கூடாது என தெரிவித்தார். மேலும் ஆள்கடத்தல் சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பேரணியில் ஏராளமானோர் கையில் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனா்.